News 7 Tamil Bhakti YouTube channel நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக செய்திகளை வழங்குவது நான் உங்கள் மோனிஷா சிவமுருகன். தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளை இன்றைய முக்கிய செய்தி தொகுப்பாக தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அம்மன் பூகரக திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். 5 கிராம மக்கள் ஒன்றிணைந்து எந்த ஒரு சாதி மத பாகுபாடும் இல்லாமல் இத்திருவிழாவினை சிறப்பாக நடத்தி சுவாமியை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் அடுத்த சேத்துவனடை கிராமத்தின் அருகே உள்ள அம்மன் கோவிலில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அம்மன் பூகரக திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம். 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடத்தப்படும் அம்மன் பூகரக திருவிழாவானது அனைத்து சமூக மக்களும் ஜாதி பாகுபாடின்றி நடத்தப்படும் சமூக நல்லிணக்க திருவிழா ஆகும். கடந்த புதன்கிழமை விடியற்காலை அம்மனுக்கு காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாமி உற்சவர் திருவீதி உலா வருவதும் மக்கள் பொங்கலிட்டும் கூழ்வார்த்தும் அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்வதும் என தினம் தினம் கிராமமே கொண்டாட்டமாக விழா கோலத்தில் காணப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான குந்தாணி மாரியம்மன் பூகரக திருவீதி உலா இன்று பம்பையில் உடுக்க இசைக்க பக்தர்களுக்கு 3 பூகரகம் ஒன்றாக ஆசி வழங்கும் விதமாக கொண்டுவரப்பட்டது. பூகரகம் எடுப்பவர்கள் காப்பு கட்டிய நாள் முதல் கடும் விரதமிருந்து மஞ்சள் ஆடை அணிந்து மிகவும் பக்தியுடன் கரகத்தை எடுத்து வந்தனர். 5 வருடத்திற்கு ஒரு முறை குந்தாணி மாரியம்மன் திருவிழாவானது 5 கிராம மக்கள் இணைந்து நடத்தப்படுவதால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களும் கூட்டம் கூட்டமாக வந்திருந்தனர். மேலும் வேண்டுதல் காரணமாக விழாவில் 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் பூகரகத்திற்கு பலி கொடுக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவெண்காடு அகோரமூர்த்தி சுவாமிக்கு ஆவணி கடைசி ஞாயிறு வழிபாடானது காணியாளர் நாயனார் மரபினரால் வழிபாடு செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய சுவேதாரிணீஸ்வர சுவாமி கோயில் உள்ளது. காசிக்கு அடுத்தபடியாக விளங்கும் இக்கோயிலில் சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து விழுந்த தீப்பொறியிலிருந்து உருவான முக்குளங்கள் அமைந்துள்ளது. இங்கு அகோரமூர்த்தி சுவாமி புதன் பகவான் தனித்தனி சந்நிதிகளில் அருள்வாளிக்கின்றனர். கரிகால சோழன் மன்னராக ஆட்சி பொறுப்பேற்ற போது அவருக்கு முடிசூட்டும் உரிமம் பெற்ற காணியாளர் நாயனார் மரபினர் வழி வழியாக முடிசூட்டி வந்தனர். காணியாளர் நாயனார் தங்களை கரிகால சோழனிடம் நிரூபிக்கும் வகையில் இக்கோயிலில் உள்ள முக்குளங்களில் தலையில் அகல் விளக்கு வைத்து முக்குளங்களில் மூழ்கி விளக்கு அடையாமல் காத்து தங்களை காணியாளர் நாயனார் என நிரூபித்தனர். அதனை நினைவுபடுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காணியாளர் நாயனார் மரபினர் இக்கோயிலுக்கு வந்து சிறப்பு வழிபாடு செய்கின்றனர். அதன்படி இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் சண்டி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணஹூதி மகா தீபாராதனை செய்யப்பட்டது. பின்னர் அகோரமூர்த்தி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யப்பட்டது. இதில் காணியாளர் நாயனார் மரபினர் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா இன்று நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தியுடன் காப்பு கட்டி விரதமிருந்து தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தீமிதி விழாவில் மீஞ்சூர் பழவேற்காடு பொன்னேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். லட்சுமி அம்மன் கோயில் தீமிதி விழாவையொட்டி பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதனை பக்தர்கள் மகிழ்ச்சியாக கண்டு களித்தனர்.
நெல்லை மாவட்டத்தில் உலக இரட்சகர் திருத்தல சப்பர பவனி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் திசையன் விளை உலக இரட்சகர் திருத்தல திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு பன்னீர்செல்வம் கொடியை அர்ச்சித்து ஏற்றி வைத்தார். திருவிழா நாட்களில் தினமும் காலை 5 மணிக்கு திருப்பலியும், அதேபோல் மாலை 6:30 மணிக்கு ஜபமாலை, மறையுறை, நற்கருணை ஆசிர் போன்ற வழிபாடுகள் நடைபெற்றது. 8ஆம் திருவிழா அன்று வடக்கன்குளம் வட்டார முதன்மை குரு ஜான் பிரிட்டோ தலைமையில் நற்குரணை பவனி நடைபெற்றது. 9ஆம் திருவிழா அன்று கோட்டார் மறைமாவட்ட முன்னாள் பேராயர் பீட்டர் ஜெரேமியூஸ் தலைமையில் பெருவிழா மாலை ஆராதனையுடன் மற்றும் 10ஆம் திருவிழா அன்று காலை பெருவிழா திருப்பலி நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக உலக இரட்சகர் சப்பரத்தில் நகர வீதிகளில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மதபேதமின்றி பக்தர்கள் உலக இரட்சகருக்கு பழங்கள், மாலை, உப்பு, மிளகு போன்றவை தூவியும் குழந்தைகளை உலக இரட்சகரின் சுரப்பத்தின் பாதத்தில் வைத்தும் ஆசி பெற்றனர். இந்த சப்பர பவனியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை டக்ளஸ் அருட் சகோதரிகள் மற்றும் பங்கு இறை மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த மகான் ஹாஜத் சையத் அதவுல்லாஷா காதரி தர்காவில் மத நல்லிணக்கத்துடன் சந்தனக்கூடு உருஸ் விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அமைந்துள்ள மகான் ஹஜ்ரத் சையத் அதவுல்லாஷா கதாரி தர்காவின் 249வது ஆண்டு சந்தனக்கூடம் மற்றும் உருஸ் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் முக்கிய வீதிகள் வழியாக வண்ண மின்விளக்குகளில் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடத்தை பேண்டு வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு சென்றனர். மத நல்லிணக்கத்துடன் பலர் விழாவில் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கரூர் மாவட்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பகவதி அம்மன் மலையாள சுவாமிகளுக்கு கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கீழக்குட்டப்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பகவதி அம்மன் மலையாள சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இக்கோவிலானது காவிரி நதியின் தென்பக்கத்தில் கடம்பவனேஸ்வரர் திருக்கோயில் தென் திசையிலும், ஐயர்மலை ஸ்ரீ ரத்தினகிரீஸ்வரர் திருக்கோவிலின் வடக்கு பக்கத்திலும் உள்ளது. இக்கோவிலில் வந்து வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களையும் நலன்களையும் வழங்குகிறார் முழுமுதற் கடவுளாம் ஸ்ரீ விநாயகர். சக்தியின் ஸ்வரூபியாய் விளங்கும் ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ மலையாள சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோயிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்று இன்று காலை கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருக்கோளக்காவில் 100ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி பூர்வாங்க பூஜையும், 10ஆம் தேதி யாகசாலை பிரவேசம் மற்றும் முதல் கால யாக பூஜையும் தொடங்கியது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிவடைந்தது. பூர்ணகூதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடைகள் புறப்பட்டு மல்லாரி வாத்தியம் முழங்க கோயிலை வலம் வந்து விமானத்தை அடைந்தது. காலை 7:10 மணிக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் ஓத கடத்திலிருந்து புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் மற்றும் கும்பாபிஷேகத்தை கார்த்திகேய சிவாச்சாரியார் தலைமையிலானோர் செய்தனர்.
கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை சீர்காழி நகர வர்த்தகர்கள் சங்க தலைவர் சிவசுப்பிரமணியன் தலைமையிலானோர் செய்திருந்தனர். கும்பாபிஷேகத்தையொட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதி மாரியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூர் கௌரவ தெருவில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் கடந்த 9ஆம் தேதி விநாயகர் வழிபாடு மற்றும் கணபதி ஹோமம் கோபூஜை ஆகியவற்றுடன் துவங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணகூதி மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ மழை மாரியம்மன் கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் காக்கழனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோயிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜைகளுடன் துவங்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வாஸ்துசாந்தி, லக்ஷ்மி ஹோமம், ரக்ஷபந்தனத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா பூர்ணகூதி நடைபெற்றது. சிறப்பு தீபாராதனைக்கு பிறகு கடற்புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியம் மற்றும் சிவவாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசத்தை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கலசங்களுக்கு புனித நீரானது ஊற்றப்பட்டு மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக புனித நீர் அங்கிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ மழை மாரியம்மன் மற்றும் பெரியாச்சி, கள்ளுக்குடியான், காத்தவராயன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் காக்கழனி, செருநல்லூர், மணலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் குடமுழக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கும்பகோணம் மேலக்காவேரி பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமையான நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இவ்வாலய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கோயில் முற்றிலும் சேதமடைந்தது. சமீபத்தில் இக்கோயிலின் ஆக்கிரமிப்புகள் முற்றிலும் அகற்றப்பட்டு கோயில் புனரமைக்கப்பட்டு இன்று குடமுழக்கு விழா நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கின. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதும் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் குடமுழக்கு விழா நடைபெற்றது. குடமுழக்கு விழாவில் சூரியனார் கோயில் ஆதின கட்டளை தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளுடன் தொடர்ந்து பயணிக்க நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இறையருள் பெறுங்கள்.